யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையில் இனப்படுகொலைக்கு எதிரான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்றைய அமர்வின் போது இனப்படுகொலை இடம்பெற்றது தொடர்பாக கனடாவில் கனடிய நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் பிரதேச சபையில் வரவேற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கனடிய பாராளுமன்றத்தில் இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலைதான். அதற்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற நல்லூர் பிரதேச சபையின் அமர்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் குறித்த தீர்மானத்தை சபையில் கொண்டு வந்து ஏகமனதாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச அவருடைய தலைமையில் இந்த அரசாங்கம் நடைபெற்ற பொழுது அதில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் தான் இன்றைய இலங்கையுடைய தலைமை ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதியாக அவர். இவரின் கீழ் நாங்கள் எந்த விதமான இன தீர்வுகளை இனம் சார்ந்த தீர்வுகளை நாங்கள் எடுத்துவிட முடியாது, எங்களுக்கு தரப்போவதும் இல்லை. இன்றைக்கும் எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, இன்றைக்கும் எங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுகின்றன, எங்களுடைய தொன்மையான சிவ ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் வலுக்கட்டாயமாக இந்த நிதி நெருக்கடி காரணத்திலையும் காலத்திலையும் கட்டப்படுகின்றன. ஆகவே இராணுவத்துக்காக காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன. இப்பொழுது இராணுவம் விவசாயம் என்ற நோக்கத்திலே இன்னும் எங்களுடைய விவசாயிகளுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அடையாளங்களை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்களுக்கு தலையிலே அடித்தால் போல இல்லை, இந்த ஈழத் தமிழர்களுக்கு நீங்கள் நிகழ்த்தியது இனப்படுகொலைதான் என்று ஒரு கனடிய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்ற முடிகிறது என்றால், அதை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றது என்றால், உலகத்திலே எங்கோ ஒரு வெளிச்சம் ஈழத் தமிழர்களுக்காக விடிவெள்ளியாக தெரிகின்றது. இந்த பிரேரணை மூலம் எங்களுடைய இனத்துக்கான சர்வதேச நீதி பொறிமுறை கொஞ்சம் நம்பப்படுகிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறது என்பதை நான் இங்கே பாராட்ட விரும்புகின்றேன். ஆகவே இது சாதாரண விடயமல்ல, பவிசாளர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர்களே, எங்களுடைய சிறிய சபைதான், ஆனால் எங்களுடைய இந்த இனத்துக்காக இந்த கொத்து கொத்தாக பொஸ்பரஸ் குண்டுகள், தடை செய்யப்பட்ட குண்டுகள், எத்தனையோ பெண்களை கற்பழிக்கப்பட்டு நிர்வாணமாக்கி கைகளை பின்னுக்கு கட்டி எத்தனையோ சரணடைந்த வெள்ளை கொடிகளுடன் சரணடைந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து ஒரு பாலகனை கைது செய்து இழுத்திவிட்டு அவனுக்கு மார்பிலே எத்தனையோ துவக்கு சங்கங்கள் துளைத்த படங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ சரணடைந்தவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு உலகில் முதன்முறையாக ஒரு பாராளுமன்றம், அதுவும் ஆங்கில பாராளுமன்றம் அங்கே ஒரு பிரேரணை ஏற்றிருக்கிறது, நிறைவேற்றியிருக்கிறது என்றால் அதை நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. உலகத்தில் எங்கே ஒரு மூலையில் எங்களுக்கான நீதிக்குரிய பொறிமுறை அந்த கதவு தட்டப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கு ஒத்துழைத்த அனைத்து தமிழ் பாராளுமன்ற கனடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், கனடியாவிலே இதற்காக குரல் கொடுத்த ஜெக்மீத் சிங், ஃபிரீக்லன், மார்கொலன், அதுபோல கனடிய பாராளுமன்றத்தினுடைய பிரதமர் அவர்களுக்கு கூட நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது சாதாரண விடயம் அல்ல, இந்த இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு முதல் எங்களுடைய ஒரு மாநிலத்தினுடைய கனடிய மாநிலத்தினுடைய ஒரு எம்பி அவர்களினால் ஒரு ஜெனோசைட் வீக், அதுவும் ஒரு லோவாக அது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெனோசைட் எஜுகேஷன் வீக்கையும் அங்கே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கனடா என்பது மேற்கத்திய நாடுகளினுடைய அணியுடன் சேர்ந்து என்ற ஒரு நாடு, மிகப்பெரிய நாடு, வல்லாதிக்க நாடு, அங்கே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுக்குரிய இனப்படுகொலைக்கான நீதியை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அதற்கு முதலாவதாக இந்த கனடிய பாராளுமன்றத்திற்கும் அதற்காக ஒத்துழைத்தவர்களுக்கும் பிரதமருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நாங்கள் தமிழர்களாக இந்த சபையினூடாக நன்றியை, கௌரவமான நன்றிகளையும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல எங்களுடைய சபையினூடாகவும் இந்த இலங்கையில இருக்கின்ற ஒரு மிகச்சிறிய சபையாக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு எங்களுடைய சபையூடாகவும் இங்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை, இன அழிப்பு என்று தமிழர்களாக நாங்கள் ஏகோபித்த ஏகமனதான ஆதரவுடன் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும். அனைத்து உறுப்பினர்களிடம் நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தமிழர்கள், எந்த கட்சி வேறுபாடுகளை கடந்து இதற்காக நாங்கள் அனுமதி ஏகமனதாக இதை நாங்கள் பிரேரணை நிறைவேற்ற வேண்டும். இது எங்களுடைய தாயகத்திலே இருந்து நாங்கள் கொடுக்கின்ற ஒரு மிகச்சிறிய, அதுவும் நல்லூர் என்ற பிரதேச சபையிலே இருந்து கொடுக்கின்ற ஒரு குரலாகவும் ஒரு சமிஞ்சையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆகவே காலங்கள் நீளலாம், சர்வதேச சூழ்நிலைகள் மாறலாம், எங்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதியுடைய பொறிமுறை இன்று
கொஞ்சம் நம்பப்படுகிறது அது கனடிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்த்து தமிழர்களாக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் ஆகவே இவர்களை வாழ்த்த வேண்டும் உண்மையிலேயே இந்த பிரேரணையையும் நாங்கள் இங்கே நிகழ்வதாக நிறைவேற்றி வரலாற்று ஒரு 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 வரலாற்று சாதனை வரலாற்று நிகழ்வாக அதை பதிவு செய்ய வேண்டும் இதே போல மற்ற சபைகளும் உள்ளூராட்சி சபைகளும் இதை நிறைவேற்றி வடக்கு கிழக்கிலே இருந்து நாங்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால் நடந்தது இனப்படுகொலை என்று சபையின வாக்கெடுப்பை வைப்பதற்கு இந்த இனப்படுகொலை செய்த இது சிறிலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தயாராக இருக்கார் ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனுப்பப்பட்ட இந்த பிரதேச சபைகளிலே வடக்கு கிழக்கு ரீதிய பிரதேச சபைகளிலே இப்படியான ஏகமனதான பிரேரணைகள் நிறைவேற்றப்படுகின்ற போது அது வெளியுலகிற்கும் மேற்குலகிற்கும் வெளிநாடுகளுக்கும் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஏகமனதான பிரேரணைகள் அங்கே போகின்ற பொழுது இது ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம் வந்த ஒரு பிரேரணையாகத்தான் கருதப்படும் ஆகவே நல்லூர் பிரதேச சபையிலும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அத்தனை கௌரவ தவிசாளர் உட்பட அத்தனை உறுப்பினர்களிடம் நான் கோரிக்கை விடுப்பதோடு கனேடிய பாராளுமன்றத்திற்கும் இந்த நன்றி நபிலை நாங்கள் எங்களுடைய சபையினூடாக எங்களுடைய கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வெற்றகட்டு கூட கடிதத்தினூடாக இன்றைய அறிக்கை எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய தீர்மானம் ஒரு சுருக்கமாக இப்படி பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் இனப்படுகொலைக்கான நீதியை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் நம்புகிறோம் என்பதை நாங்கள் ஒரு சுருக்கமாக உயர்ஸ்தானிகளூடாக நாங்கள் கனேடிய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் தயவாக கௌரவமாக இந்த பரிசாளர் அவர்களிடம் கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்